குவாலிட்டிஸ் எல்லாம் நல்லா இருக்கு, நியூ கலெக்ஷன்ஸா இருக்கு. நாங்க கேக்குறது எல்லாமே நல்லா சூப்பரா இருக்கு. எல்லாமே எனக்கு கலெக்ஷன் பிடிச்சிருந்தது. வீரவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. தமிழ்நாட்டுக்கு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் இன்னை தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு திட்டங்களை இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்த தலைமுறைக்கான திட்டங்கள், வளர்ச்சி பணிகளை கொண்டு வருகின்ற வகையில் 31,530 கோடி ரூபாய் இன்றைக்கு பெருமான திட்டங்களை அடிக்கல் நாட்டியும் தொடங்கி வைத்து இருக்கிறார். இது தமிழக மக்கள் சார்பாக ஒட்டுமொத்தமாக பாரத பிரதமர்களுக்கு எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதல்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். கூடுதலாக மதுரை மாநகருக்கு கூடுதலாக ஒரு ரயில் ஒரு இணையத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். மதுரை தேனி அந்த கனவு திட்டமான ரொம்ப நாள் நீடித்திருந்த அந்த அகல ரயில் பாதையை தொடங்கி வைத்திருக்கிறார். அதற்காக மதுரை தென் மாவட்ட மக்களின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் கூடுதலாக இதற்கு தளராது முயற்சி எடுத்து தன்னுடைய கடின உழைப்பின் மூலமாக பாரத பிரதமர் மற்ற அமைச்சர்களை நாடி சென்று நிதி உதவி பெற்று இந்த திட்டம் முழுமையாக நிறைவேறுவதற்கு ஏறத்தாழ 506 கோடி ரூபாய் பெருமான திட்டமான மதுரை தேனி அகல ரயில் பாதையை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த நம்முடைய தேனி மாவட்ட நாடாளுமன்ற தேனி நாடாளுமன்ற உறுப்பினரும் போட்டுதலுக்குரிய தேனி மாவட்ட அம்மா பேரவையினுடைய செயலாளருமான அருமை தம்பி ரவீந்திரநாத் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மக்களின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுங்கள். இது என்னென்னா தும்ப விட்டு வாழை பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம இதில் பழமொழி உண்டு தமிழ். இவங்க காலத்தில் தான் அந்த கட்சி தீவை தாரை வார்த்து கொடுத்து, திமுக காலத்தில் அவங்க அப்பா காலத்தில் தான். இன்றைக்கி அவர் மகன் வந்து கேட்குறாரு. இதெல்லாம் இதான் ஒரு ஸ்டண்ட்டுன்னு சொல்கிறது, இது ஸ்டண்ட் அடிக்கிறது. அதே மாதிரி இந்த நீட்டு தேர்வையும் கேட்குறாரு. இந்த நீட்டு தேர்வு வருவதற்கு காரணமாக இருந்தவர் இவருடைய திமுகவுடைய இணையமைச்சர் வந்து காந்தி செல்வன் தான். 2010 கையெழுத்து போட்டவர். இன்றைக்கி கோர்ட்டில் உச்சநீதிமன்றத்தில் இருக்குது, வழக்கு இருக்குது, எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டார்கள். இருந்தபோதிலும் தமிழ்நாட்டின் மட்டும் நம்ம விதி வழக்கு கேட்குறோம். இதை வந்து ஒரு அரசியலுக்காக நம்முடைய பாரத பிரமத்தில் நம்ம முதலமைச்சர் பேசினார் என்ற விளம்பரம் தேடுவதற்காகவே முதலமைச்சர் இதை பற்றி சொல்லியிருக்கிறார் என்று தான் நான் கருதுகிறேன். வேறு ஒன்றும் இல்லை. பொதுவாக வளர்ந்த மாநிலங்களுக்கு இப்போ மட்டும் இல்லை, இப்போ மட்டும் இந்த குறைத்து கொடுக்குற வளர்ந்த மாநிலங்களிலிருந்து அதிகப்படியான டாக்ஸிகள் வருவாயை வந்து மத்திய அரசு பெறுவது வழக்கமான ஒன்று. ஆனால் வளர்ந்த மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு என்பது குறைவாக இருக்கும். இதிலேயே கட்டமைப்பு குறைவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. பீகார் போன்ற மாநிலங்கள் மற்றும் அதற்கான சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் அவ்வளோ தூரம் வருவாய் இல்லைனாலும் கூட இந்திய நாடு ஒருமைப்பாடை உடைய நாடாக இருப்பதனால் அவர்களுக்கு அந்த நாடுகளுக்கு அந்த மாநிலங்களுக்கு கூடுதலாக நிதி கொடுப்பது. இது அம்மாவே எழுதித்திருக்கிறார். 14வது நிதிக்குழு வரும் பொழுதே நாங்கள் அதிகமாக நிதியை எங்கள் வருவாயை பெற்றுக்கொண்டு நீங்கள் குறைந்த ஒரு அளவுக்கு தான் எங்களுக்கு வந்து அந்த பெற்ற வரி வருவாயிலிருந்து எங்களுக்கு கொடுக்கிறீர்கள், கூடுதலாக கொடுக்க வேண்டும் என்று அம்மா அவர்கள் ஆணித்தரமாக கூறினார்கள். அதைத்தான் இன்றைக்கு அவர் பாரத பிரதமர் இடத்துல மொழித்துரிக்கிறார். வேறு ஒன்றும் புதிதாக முதலமைச்சர் ஒன்றும் பெரிய கோரிக்கையை முதலமைச்சராக கொடுக்கல. அவங்க சொன்னது ரெண்டும் பார்த்திங்கன்னா இது முதல் இந்த கச்சத்தீவு பிரச்சனையும் இந்த நீட்டு தேர்வும் வருவதற்கு காரணமானது திமுக. அது மட்டுமல்ல, இன்றைக்கி அவங்க ஆதரிக்க போகிற காங்கிரஸ் கட்சி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வர ராஜ்யசபாவில் ஆதரிக்க போகிற காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த காங்கிரஸ் கட்சி தான் கொண்டு வந்தது. வந்ததன் அடிப்படையில் அதனுடைய இன்னும் போன நிதியமைச்சராக இருந்த அவருடைய சிதம்பரம் அவருடைய மனைவி நளினி சிதம்பரம் தான் உச்ச நீதிமன்றத்தில் வழக்காடி இந்த நீட் வருவதற்கு காரணமாக இருந்தவர். அது மட்டுமல்ல, இது மாதிரி ஊடகங்களார் பார்க்கும்போது அந்த அம்மா சொன்ன ஒரே வார்த்தை உச்ச நீதிமன்றத்திலிருந்து வெளியே வந்தவுடன் பேசினது, இனிமேல் தமிழகத்திலிருந்து நீட் விலக்கு பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை, நீட்டு உறுதியாக தமிழகத்தில் இருக்குன்னு சொன்னவங்க ஆணித்தனமாக சொன்னவங்க அன்னைக்கு நளினி சிதம்பரம். அன்றைக்கு மத்தியில் அமைச்சராக இருந்தவர், நீதித்துறைக்கு அமைச்சராக இருந்தவர் சிதம்பரம். அன்றைக்கு ஆதரவு கொடுத்தது திமுகவுடைய கட்சி, மிகப்பெரிய பலமாக அந்த கட்சி இருந்தது.
அந்த ஐக்கிய கூட்டணி காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு முட்டுக்கட்டை கொடுத்தது, முதன்மையான நண்பனாக இருந்தது, கூடுதலான நாடாளுமன்ற உறுப்பினரை பெற்றிருந்தது திமுக. அன்றைக்கு இவர்கள் அன்றைக்கு வாபஸ் வருவோம், இந்த ஆட்சியை நாங்கள் எப்படி அம்மா அவர்கள் சில கோரிக்கையை வைத்து வாஜ்பாய் அரசுக்கு விலக்கு பெற்றார்களோ அந்த ஆட்சியிலிருந்து நாங்கள் விலகிக் கொள்கிறோம்னு சொன்னார்களோ அதே போன்று இவர்கள் அன்றைக்கு செய்திருந்தால் இந்த நீட்டு தமிழகத்துக்கு வந்திருக்காது. இது இன்றைக்கு வந்து இவர் நாடகம் ஆடுகிறார்கள் திமுக என்பதற்கு மாணவ செல்வங்களை மீண்டும் மீண்டும் குழப்பி கொண்டிருக்கிறார்கள். மாணவ செல்வங்களுடைய படிப்புகள் இன்றைக்கு பாதிப்பாக கொண்டு இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. என்ன இட தேர்வு பண்ணியிருக்காங்க, இன்னும் நிதி ஒதுக்கலை, இன்னும் நிதி ஒதுக்கணும் வைக்கணும். அவங்க அறிவித்தது ஒன்றுமே இல்லை. இந்த ஆட்சி ஓராண்டுகளில் நிறைய அரியர்ஸ் தான் வச்சுருக்கேன், ஒழிய பாஸ் பண்ணவும் இல்லை. ரொம்ப ஃபெயிலாக இருக்குது நிறைய சொன்ன திட்டங்கள்லாம். இப்போ மதுரைக்கே எடுத்துக்கோங்க, இன்றைக்கி நம்ம ரயில்வே இதை தொடங்கியிருக்கோம், மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வருவோம்னு. இப்போ பாரதபுரம் முன்பாக மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வருவோம்னு முதலமைச்சர் கோரிக்கை வச்சுருக்கலாம் இல்லையா? மதுரை மக்கள் மீது அன்பு பாசம் இருந்ததா, தென் மாவட்ட மக்கள் மீது பாசம் இருந்தால் அந்த கோரிக்கை வைத்திருக்கலாம். ரெண்டாவது, இவங்களே 442வது தேர்தல் அறிக்கையில் என்ன சுட்டி காட்டினாங்க, மத்திய அரசு வந்து ரயில்வே போக்குவரத்து மூலமாக செய்யாவிட்டாலும் கூட மாநில அரசு முயற்சி எடுத்து மதுரையிலிருந்து அருப்புக்கோட்டை வழியாக தூத்துக்குடிக்கு ஒரு ரயில்வே புதிய வழித்தடத்தை உருவாக்குவோம். அதேமாதிரி மதுரை பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து காரைக்குடிக்கு சிவகங்கை வழியாக மேலூர் சிவகங்கை காரைக்குடிக்கு இந்த மாதிரி புதிய ரயில் தடத்தை உருவாக்கணும்னு சொன்னாங்க. மெட்ரோ ரயில்வே திட்டம் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. எந்ததையுமே இவங்க கோரிக்கையாக முதல்வர் வைப்பான்னு தான் நான் கடைசி வரைக்கும் முதல்வர் மத்தியில் நம்ம முதல்வர் கோரிக்கை வைப்பார்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா கோரிக்கையே வைக்கலை, அதை பற்றியே பேசலை. தென் மாவட்ட மக்களவே அவர் மறந்துட்டாருன்னு தான் நினைக்கிறேன் முதலமைச்சர். ஆ, தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ரவுடாக வந்து தமிழகத்தில் இந்த ரவுடிசம் அதிகமாக போவதற்கு காரணமே திமுகவில் இருக்கிற முக்கியஸ்தர்கள்லாம் வந்து ரவுடீசர்களுக்கு கூட துணையாக இருக்கிறார்கள். காவல்துறையினுடைய அவருடைய பிடியிலிருந்து விடுவதற்கு ஒரு இரும்பு குரம் அன்று அடக்குவதற்கு தடக்கல்லாக இருப்பவர்கள் திமுகவில் இருக்க முக்கிய நிர்வாகிகள். ஃபார் எடுத்துக்காட்டாக இன்றைக்கி நம்முடைய முன்னாள் சந்திரபாபு நாயுடு அவர்கள், முன்னாள் முதலமைச்சர், ஆந்திராவுடைய முதலமைச்சர், அரிசி கடத்தல் நடக்கிறது. முதலமைச்சருக்கே கடிதம் எழுதியிருக்க, வியாபாரியாக இருக்க, எந்தெந்த வழியாக அரிசி கடத்தல் நடத்தப்படுகிறது, ரேஷன் அரிசி எந்தெந்த பகுதியாக வணிக மூலமாக ஆந்திரா மூலமாக கர்நாடகா ஆந்திராவுக்கு கடத்தப்படுகிறது என்பதை வியாபாரியாக கடிதம் மூலமாக எழுதியிருக்கிறார். இதுவரை 10 ஆண்டுகள் நாங்கள் ஆட்சியில் இருந்திருக்கோம், இது மாதிரி யாராச்சும் சொல்லியிருக்காங்களா? தமிழகமுக்கு ஒரு படி அரிசி கூட போகாத அளவுக்கு அம்மாவுடைய அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்கியது. இன்றைக்கி டிஜிபி புதிதாக அறிவிக்கிறார், இரும்பு அதை வந்து யாராக இருந்தாலும் அவர் வாகனம் பறிமுதல் செய்யப்படும். ஏன் இதுக்கு முன்னால் என்ன செஞ்சார்? ஒரு மாநிலத்தில் இருந்து அரிசியில் இதுக்கு கடத்தப்படுவதற்கு யார் காரணம்? முக்கிய புள்ளிகள் திமுக அதுக்கு பின்புலமாக இருக்கிறார். அவங்க இருக்கிறதுனால தான் அரிசி கடத்தல் மூடமுடையாக போ, அப்புறம் லாரியாக கடத்துகிறாங்கன்றாங்க. அது மட்டும் இல்லை, அவர் கூடுதலாக என்ன சொல்கிறார், அங்கே இருக்கிற அரிசி ஆலைகளில் இந்த அரிசி ரேஷன் அரிசிகளை பாலிஷ் பண்ணி அந்த பாலிஷ் பண்ண அரிசி 40 ரூபா 35 ரூபான்னு விற்கப்படுகிறது என்பதையும் எடுத்து சொல்லியிருக்கிறார். இது அரசு நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு ஒரு சரியான அடியை அவர் சவுக்கடி கொடுத்துருக்கார். இதுக்கிடையில் என்ன சொல்கிறாங்க, இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக முதன்மை மாநிலமாக இருக்கின்றான், இதுதான் முதன்மை மாநிலமா என்பதை நான் அந்த நேரத்தில் கேட்க விரும்புகிறேன். கட்கரி அந்த ஒரு அலுவலகத்தில் இருக்கார், அவர் இங்கே இல்லை. அந்த அலுவலகத்தில் அந்த மைக் எடுத்துச்சோ எடுக்கலை, இதெல்லாம் நம்ம அதை வந்து ஒரு பெரிய குறையாக நம்ம சொல்லணும். அதே தான் அந்த இன்னும் நம்முடைய ரயில்வே அமைச்சர், அதனுடைய ரயில்வேயுடைய முக்கிய அமைச்சர் வந்து அவங்க இன்னும் எழுந்து நிற்கிறார். அவருக்கு அந்த ஒளி பெருக்கி கேட்டிருக்கலாம், இவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். பொதுவாகவே தமிழகத்துக்கே பொழுதுபோக்கு திமுக, திமுகவுடைய முதலமைச்சர் தமிழகத்துக்கே பொழுதுபோக்கு. இன்னைக்கு நான் கேட்டதில் எந்த தவறும் கிடையாது, நான் கேட்டது என்னன்னா மதுரை மக்களுக்கு பொழுதுபோக்கு இடம் இல்லை. இன்னைக்கு ஊடக நீங்கள் இருக்கிறீங்க, நான் கேட்குறேன் எங்கே நமக்குன்னு பொழுதுபோக்கு இடம் இருக்குது? இது சுற்றுலாத்தலம், எனவே நாங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கிற கட்டமைப்பு வசதி உருவாக்கியிருக்கிற நம்முடைய மாரியம்மன் தெப்பக்குளத்தில் ஒரு நம்முடைய லேசர் ஷோ நடத்துங்க,
அது மட்டுமல்ல, மதுரையில் இருக்கிற முக்கிய தாங்க சமணர்கள் வாழ்ந்த குகை இருக்கிறது, அகழ்வார் ஆராய்ச்சி நடக்கிற கீழடி இருக்கிறது. அது மட்டுமல்ல, மதுரையில் பார்க்க வேண்டிய திருக்கோயில்கள் இதையெல்லாம் உள்ளடக்கி நம்முடைய சுற்றுலாத்துறை மூலமாக ஒரு நாள்தோறும் பேருந்தை ஏற்பாடு செய்யணும். வளர்ச்சி பணிகள் கூடுதலாக நம்முடைய சுற்றுலாத்துறைக்கு நல்ல பெயர் கிடைக்கும், கூடுதலாக அவருக்கு வருமானம் கிடைக்கும்னு நான் சொன்னேன். அதை அந்த அமைச்சர் ஏற்றுக்கிட்டார். ஆனால் தென்னரசு அவர்கள், அவர் என்ன ஏதோ சொல்கிற மாதிரி ஜோக் அடிக்கிற மாதிரி, இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய இன்றைக்கி தமிழகத்தில் ஒரு ஆண்டுகளாக பார்த்தா இன்றைக்கி திமுக தான் வந்து பொழுதுபோக்கு அம்சமாக இருக்கே ஒழிய ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.